வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சமையல். நாம் இன்னைக்கு பாரம்பரியமான நமது பாட்டி காலத்திலிருந்து செய்யப்பட்டு வரும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். பொரிவிளங்காய் செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 2 கப், அதை எடுத்து 2 டம்ளர் 2 டம்ளர் அரிசி எடுத்து இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். 1 1/2 கப் காணம், அதாவது கொள்ளு எடுத்து அதை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் சுக்கு 2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், வேர்க்கடலை 1/2 கேஜி, வெல்லம் எடுத்திருக்கேன். கருப்பட்டியில் கூட செய்யலாம். இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ இந்த வெல்லம் கூட 1 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். வறுத்த அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். நைஸாக அரைச்சாச்சு. வறுத்த கொள்ளை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு 1 2 பொறிச்சு வச்சுருக்கேன். பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு, கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதான். பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாம் எடுத்தாச்சு. வறுத்த அரிசி மாவையும் இந்த கொள்ளையும் அது கூட சேர்த்துடலாம். இது கூடவே ஏலக்காய், சுக்கு, அந்த பவுட்ரு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். நான் இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். வெள்ளப்பாக நல்லா வடிகட்டி ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. வெள்ளம் சூடாக இருக்கும்போதே கிளறுங்க. கையால் சூடு பொறுக்க முடியலன்னா 1 ஸ்பூன் வச்சு கிளற ஆரம்பிங்க. லைட்டாக சூடோடு இருக்கும்போதே இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் பொரிவிளங்காய் நல்லா டேஸ்டாக இருக்கும். வெள்ளப்பாகு நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பொரிவிளங்காவை பிடிச்சிருங்க, இல்லைன்னா பிடிக்க வராது. நம்ம கம்பி பதத்தில் வெல்லம் காய்ச்சி இதை பிடிச்சிருக்கிறனால இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதான் இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு. உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா வெள்ளப்பாக கம்பி பதத்துக்கு காய்ச்சறதுக்கு முன்னாடியே எடுத்து பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிருங்க. அதே மாதிரி அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா பொரிவளங்கல உள்ள அரிசி மாவு வந்து ஒரு மாதிரி ரவை மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. இது நம்ம நல்லா கம்பி பதத்தில் வச்சு பிடிச்சிருக்கிறதுனால 1 மாதம் வரைக்கும்னாலும் அப்படியே இருக்கும். உங்கள் வீட்டிலையும் இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான பொரிவிளங்காவை செஞ்சு கொடுங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.